வணக்கம், இது அரசியல் பேட்டை 2.0. சமூக வலைத்தளங்களில் மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் வந்து உங்களிடம் வந்து கடத்தி வந்து தரக்கூடிய நிகழ்ச்சியாக இது இருக்குது. இருந்தாலும் பல்வேறு செய்திகளுக்கான விமர்சனங்களோட தான் அதை கடந்து போயிட்டு இருக்கோம். அப்படியான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் செய்தியாக எஸ்என் சின்ஹா சென்னை வந்திருக்கார். திமுகவினுடைய ஆதரவை வேண்டி வந்திருக்கிறார், இந்தியாவினுடைய ஜனாதிபதி வேட்பாளர். அப்படியே அவர் வந்திருக்கும் பொழுது பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுகிறார். குறிப்பாக ஜனநாயகத்தை எப்படியெல்லாம் பாஜக கொன்று தீர்க்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெளிப்படையாக ஒரு ஜனாதிபதியினுடைய வேட்பாளராக நிற்கக்கூடிய அவர் வந்து சொல்லியிருக்கார். ரொம்ப முக்கியமான கருத்து அது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா தான் சொல்லுவார், கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஒரு கேடு வரும் என்றால் உடனடியாக அவர்களுடைய நினைப்பு அண்ணாதுரை என்கிற பெயரை வரும். அண்ணாதுரையை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு வந்து திமுக என்கிற பெயர் ஞாபகத்துக்கு வரும். திமுக இருக்கும் வரைக்கும் இந்த கூட்டாட்சி முறைக்கு எதிராக வந்து ஒற்றையாட்சி முறையை கொண்டு வரவே முடியாது அப்படின்னு வந்து அறிஞர் அண்ணா அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். அந்த விஷயத்தை தான் வந்து யஸ்வந்த் சின்ஹா இன்னைக்கு சொல்கிறார். சென்னையில் வந்து சொல்கிறார், திமுக தலைவரை உட்கார வைத்து கொண்டு சொல்கிறார். திமுகவினுடைய அறிவாலயத்தில் வந்து சொல்கிறார், கலைஞர் அரங்கத்தில் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கு இந்த ஒற்றையாட்சி முறைங்கிற பேரில் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு வேளையில் பாஜக அரசு இறங்கியிருக்கிறது. அதாவது ஜனநாயக ரீதியில் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை குதிரை பேலத்தின் மூலமாக வீழ்த்துவதில் இந்த பாஜக அரசு இறங்கியிருக்குது. இப்படிலாம் செஞ்சால் ஜனநாயகம் வந்து ஜனநாயக படுகொலைகளை செய்தால் இந்தியாங்கிற அமைப்பு வந்து சிதறி போகும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை அவர் முன்வைக்கிறார். அப்படி அந்த அச்சம் முன்வரும் பொழுது அது எது யார் காப்பாற்றுவார் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு பேர் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திமுகவாக தான் இருக்குது. அதைத்தான் வந்து எஸ்என் சின்ஹா நீங்கள் சொல்லியிருக்கார், நான் வந்தால் நான் வந்து சரியாக இருப்பேன், மாநிலங்களுக்கான உரிமையை கொடுப்பேன், குறிப்பாக ஆளுநர்கள் தங்களுடைய அதிகாரங்களை மீறி பல்வேறு விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதையெல்லாம் தடுப்பேன் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு ஜனாதிபதி தேர்தல் இவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக ஒரு மாறி இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் தான். இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால், அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகளுக்குள் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு கடிவாளத்தை ஒன்றிய அரசுக்கு போட்டாக வேண்டும். அந்த கடிவாளம் வந்து ஜனாதிபதியாக தான் இருக்கணும். ஏன்னா தரிகட்ட ஒரு குதிரையாக, அதாவது எதிரிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்து ஒரு நிலை வந்துச்சுன்னா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ, ஒரு நாட்டை சூறையாடுவாங்களோ, அது போன்ற ஒரு சூறையாடலை பாஜக அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. தெற்கே மட்டும் வந்து சுதந்திரத்தினமும் ஒரு ஜனநாயகத்திலும் வந்து நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும் வடக்கே வந்து அப்படி கிடையாது. பாஜகவினுடைய சகோதராக அமைப்புகளாக சகோதர சக்திகளாக 30 ஆண்டுகாலமாக இருந்த சிவசேனாவினுடைய ஆட்சியவே வீழ்த்துவதற்காக பல 100 கோடி ரூபாய்களை செலவு செய்திருக்கிறது பாஜக என்கிற ஒரு கட்சி. இப்படியான கட்சியிலிருந்து இந்தியாவை காப்பாற்றணும்னா திமுக போன்ற ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் யஸ்வந்த் சின்ஹா சொல்லியிருக்கார். திமுகவினுடைய ஆதரவை கோரி இன்றைக்கி வந்து சென்னை வந்திருக்கார். இது அப்படி கட் பண்ணோம்னா இன்னொரு செய்தி வருது. என்ன செய்தி வருது அப்படின்னா, ஆளுநர் பேசுகிறார். யார், தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் சொல்கிறாரு, இவ்வளவு வளங்கள் கொண்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்தாலும் ஏன் மகாராஷ்டிராவை போல, ஏன் ஹரியானாவை போல முதலீடுகளை ஈர்க்க முடியாமல் தமிழ்நாடு திணறுகிறது? யார் சொல்கிறா? தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் சொல்கிறார், தமிழ்நாடு வந்து நல்ல வளமிக்க ஒரு நாடாக இருக்குது. தமிழ்நாடு வந்து வளமிக்க ஒரு நாடாக இருந்தாலும் தமிழ்நாட்டினால் முதலீடுகளை ஈர்க்க முடியவில்லை. மகாராஷ்டிரா ஈர்க்க முடியுங்கிற அளவுக்கு, ஹரியானா ஈர்க்க முடிகிற அளவுக்கு வந்து தமிழ்நாட்டினால் ஈர்க்க முடியலைன்னு சொல்லி ஆளுநர் பேசுகிறார். ஆளுநருக்கு புவியியல் அறிவும் கிடையாது. நம்மளுக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் முடிச்சுட்டு அவர் கேரளாலலாம் வேலை பார்த்தவர். இத்தனைக்கும் அவருக்கு புவியியல் அறிவும் கிடையாது, பொருளியல் அறிவும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா மகாராஷ்டிரா வந்து ஆரம்பத்திலேருந்து இந்தியாவினுடைய பொருளாதார தலைநகராக மும்பை இருந்திருக்கு. பாம்பே என்கிற அந்த நகரம் வந்து தன்னுடைய துறைமுகத்தால் பெயர் பெற்றது. அந்த துறைமுக நகரத்தை ஒரு வணிக நகரமாக உருவாக்கியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரர்கள். அப்போருந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த மும்பையை முன்வைத்து மகாராஷ்டிரா மாநிலம் முழுக்க வந்து வளர்ந்து ஒரு வணிகம் அதிகமிக்க ஒரு மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்குது. அதற்கு அப்புறம் வந்து ஒரு இன்னொரு உதாரணம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஹரியானாவை சொல்கிறார். ஹரியானாவுக்கு என்னுடைய வளர்ச்சி ஏன் அப்படி வளர்ச்சி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லியினுடைய வளர்ச்சி. டெல்லி இங்கே மாநிலம் வந்து மிக சிறிய ஒரு மாநிலம், ஒரு யூனியன் டெரிட்டரி. அதனுடைய பரப்பளவுக்கு, அதனுடைய மக்கள் தொகை அளவுக்கு காட்டிலும் மிக அதிகமான நிறுவனங்கள் அங்கே வந்ததுனால அது அடுத்து போகக்கூடிய இடமாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். அந்த பக்கமான உத்தரப்பிரதேசமாக இருக்குது, இந்த பக்கம் ஹரியானாவாக இருக்குது. ஹரியானா படித்தவர்கள் அதிகமுள்ள மாநிலம், ஹரியானா புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அதிகமுள்ள மாநிலம், ஹரியானா பல்வேறு, அதுவும் ஒரு 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 யூனியன் டெரிட்டரி. அது தரக்கூடிய வரி விஷயங்கள் இது போன்ற காரணங்களால் வந்து டெல்லியில் வர வேண்டிய நிறுவனங்கள் ஹரியானாவுக்கு போகுது. இதன் காரணமாக ஹரியானாவினுடைய தொழில் வளர்ச்சி அதிகரிக்குது.
இப்படி இந்த இரண்டு மாநிலங்கள், இந்தியாவுக்கு வணிக தலைநகராக இருக்கக்கூடிய மும்பை வந்து எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ மும்பைக்கான ஒரு வணிக லாபங்கள் அங்கே கிடைக்கக்கூடியது, வணிக முதலீடுகள் அங்கே ஈர்க்க முடியுது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு, இந்தியாவுடைய தலைநகருக்கு டெல்லியில் வந்து ஆஃபீஸ் வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியினுடைய காற்று மாசு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் கடந்து டெல்லிக்கு அருகில் ஒரு 30-40 கிலோமீட்டரில் 50 கிலோமீட்டரில் வைக்கலாம்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் கட்டமைப்பு வசதிகள் கிடையாது. அப்படின்னா எங்கே வைக்கணும், ஹரியானாவில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய தண்ணியை குடித்து விட்டு, தமிழ்நாட்டினுடைய சோரை தின்று விட்டு, தமிழ்நாட்டினுடைய காற்றை சுவாசித்து விட்டு தமிழர்களை வந்து ஏராளமாக பேசுகிறார் தமிழ்நாட்டு ஆளுநர். அவர் சொல்கிறார், ஏன் வந்து இவ்வளோ வளங்கள் இருந்தோ தமிழ்நாடு வந்து முதலீடுகள் ஈர்க்க முடியலன்னு கேட்குறாரு. தமிழ்நாடு வந்து இந்தியாவில் 3 இடங்களில் முதல், அதாவது கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, 3 மாநிலங்களுக்கு மட்டும்தான் வந்து போட்டியே. இந்த 3 மாநிலங்கள் தான் மாறி மாறி இந்தியாவுக்கு யார் அதிக வரிகளை செலுத்துவது, இந்தியாவுக்கு யார் வந்து அதிக வருமானத்தை ஈட்டி கொடுப்பது அப்படிங்கிறது வந்து இந்த 3 மாநிலங்களிலே தான் போட்டி நடக்குது. இதை கூட புரிஞ்சு கொள்ள முடியாமல் அளவுக்கு வந்து தான் வந்து ஆளுநர் இருக்கார். இந்த ஆளுநருடைய பேச்சை அப்படியே மறுக்கின்ற வகையில் இன்னொருத்தவங்க கருத்து சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னா இந்தியாவுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இன்றைக்கி வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர்என் ரவி என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு நேர் எதிரான கருத்தை ஒன்றிய அரசினுடைய நிதியமைச்சர் அவங்க சொல்கிறாங்க. தமிழ்நாடு முன்னிலையாக இருக்கிறது, இதில் எளிதாக வர்த்தகம் செய்யக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, குஜராத், ஹரியானா, கர்நாடகா, பஞ்சாப் மாநிலங்கள் முன்னணியாக இருக்கின்றன அப்படின்னு யார் சொல்கிறது, இந்தியாவுடைய நிதியமைச்சர் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆளுநர் முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுக்கணும்னு தெரியல எனக்கு. ஏன் தமிழ்நாட்டினால் இவ்வளோ வளம் கொண்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்தாலும் ஏன் தமிழ்நாட்டினால் வந்து முதலீடுகளை ஈர்க்க முடியலன்னு சொன்னால், ஆளுநர் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் வந்து தமிழ் இந்தியாவுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, எளிதாக வர்த்தகம் செய்யக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, குஜராத், ஹரியானா, கர்நாடகா, பஞ்சாப் மாநிலங்கள் முன்னணி வகிக்கின்றன சொல்கிறாங்க. அப்போ ஆளுநருக்கு வரவணை செஞ்சு சொல்கிறாரு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுன்னு. நிர்மலா சீதாராமன் இந்தியாவுடைய நிதியமைச்சர், அவங்களும் சொல்லிட்டாங்க ஆளுநர் ஆர் என் ரவிக்கு வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி. அண்ணாமலை தான் ஐபிஎஸ்க்கு ஒன்றும் தெரியலன்னு பார்த்தா ஆர் என் ரவியும் ஐபிஎஸ் அவருக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கு முதலமைச்சருடைய பேச்சு, இன்றைக்கி வந்து அரசு நிகழ்ச்சியில் அவர் பேசும் பொழுது அவர் சொன்ன பேச்சு பார்த்தீங்களா, வந்து இந்தியாவில் எந்த ஒரு முதலமைச்சரும் ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு ஒரு மாதத்தில் இப்படியான ஒரு பேச்சை சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் துணிச்சலும் யாருக்காவது வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. திராவிட மாடல் என்றால் என்னுடைய முகம்தான் நினைவுக்கு வரும். ஒன்றியம் என்கிற சொல் வரும்பொழுதெல்லாம் என் முகம் நினைவுக்கு வரும். வேறு யாருக்கு வருதோ இல்லையோ, மோடிக்கு நிச்சயமாக வரும். ஒவ்வொரு முறையும் வந்து நேரு ஸ்டேடியத்தில் மோடியின் முன்பாக வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசும் பொழுதெல்லாம், ஒவ்வொரு முறையும் ஒன்றியம்ங்கிற சொல்ல சொல்லும் போதெல்லாம் வந்து தட்ரா கிளாப்ஸ் அப்படின்னு அடித்தாங்க பார்த்தீங்களா, பாஜகக்காரங்க எழுதிட்டாங்க. அதாங்க கூட்டிகிட்டு வந்தது பூரா அவங்க. பாஜகக்காரர்கள் வந்து பிஜேபிக்காரர்கள் ஆளுக்களை கூட்டி வந்து உட்கார வச்சா தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பேச்சுக்கு அவர்களுக்கு கைதட்டுறாங்கன்னா இந்த ஆட்சியினுடைய சாதனைகளுடைய பட்டியல் அப்படி. அந்த பட்டியலை வந்து இன்றைக்கி வந்து வாசிக்கிறாரு. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே அவர் எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறார், அவர் சொல்லாத விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குன்னு. ஆனால் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்குள்ள எவ்வளோ விஷயங்களை சொல்கிறார் நம்ம பார்ப்போம். விளம்பரங்கள் எனக்கு தேவையில்லை. ஏற்கனவே கிடைத்த புகழையும் பெருமையும் காலமில்லாமல் கரையாமல் காப்பாற்றினால் போதும் என்று நினைப்பவன் நான். திராவிட மாடல் என்று சொன்னால் காலமெல்லாம் இந்த ஸ்டாலின் முகம்தான் நினைவுக்கு வரும். இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்று சொன்னால் போதும் என் குரல் நினைவுக்கு வரும் உங்களுக்கு. 21 விழுக்காடு இடஒதுக்கிட்ட இந்தியா முழுமைக்கும் கொண்டு சேர்த்தது யார் என்றால் என் முகம்தான் நினைவுக்கு வரும். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்பது யார் ஆட்சி காலத்தில் அமலானது என்று கேட்டால் என் முகம்தான் நினைவுக்கு வரும். தமிழ்நாட்டின் அம்பேத்கரான பெரியாருக்கும் இந்தியாவின் பெரியாரான அம்பேத்கருக்கும் அவர்களது பிறந்த நாளை சமூக நீதியாக, சமூக நீதி நாளாகவும் சமத்துவ நாளாகவும் அறிவித்தது யார் என்றால் என் பெயர்தான் நினைவுக்கு வரும். கையில் காசு இல்லை என்றாலும் போக வேண்டிய இடத்திற்கு போய் சேரலாம் என்ற நம்பிக்கையோடு பேருந்துகளில் ஏறும் பெண்களுக்கு என்னாலும் என் முகம்தான் நினைவுக்கு வரும். நான் என்று சொல்வது தனிப்பட்ட இந்த ஸ்டாலின் என்று நீங்க நினைக்க வேண்டாம். நாம் அனைவரும் சேர்ந்த கூட்டு கலவைதான் நான். என்றும் உங்களில் ஒருவன் தான் நான். முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருப்பதால் மட்டும் நான் அல்ல,
உங்களது அனைவருடைய சேர்க்கையாக நான் அமர்ந்திருக்கிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஆட்சிதான் இது, நமக்கான ஆட்சிதான் இது. இந்த ஆட்சியானது கடந்த 10 ஆண்டு காலமா தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவை சீர் செஞ்சுக்கிட்டு இருக்கு. பள்ளத்தை நிரப்பி வருகிறது, துன்பங்களை போக்கி வருகிறது, தொய்வை துடைத்து வருகிறது. அதே சமயத்தில் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க என்னாலும் உழைத்து வருகிறது. மீண்டும் சொல்லுகிறேன், நேற்றைக்கும் சொன்னேன், என் சக்தியை மீறியும் உங்களுக்காக உழைப்பேன். இந்த உதய சூரியன் அரசு உழைக்கும், உழைக்கும் என்று உறுதியளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனாவினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது. சிவசேனாவுடைய ஆட்சியை வந்து கலைச்சிட்டு அதே சிவசேனாவிலிருந்து ஒரு 40 MLAக்களை வந்து குதிரை பேரம் பேசி பாஜக கொண்டு போய் வச்சுச்சு. அவர்கள் முதல்ல வந்து பாஜக ஆளக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு போனாங்க, அதுக்கு பிறகு பாஜக ஆளக்கூடிய இன்னொரு மாநிலத்துக்கு போனாங்க, அதுக்கு பிறகு பாஜக ஆளக்கூடிய கோவா மாநிலத்துக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் கடைசியாக கோவாலேருந்து மும்பை வந்து சேர்ந்துட்டாங்க. இன்று மாலை வந்து பதவியேற்பு நிகழ்வு நடந்து முடிஞ்சிச்சு. வழக்கம் போல் வந்து பாஜக இந்த முறை வந்து ஆட்சியில் பங்கேற்பு செய்யவில்லை. பாஜக ஆதரிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக அந்த ஆட்சி இருக்குது. இது சிவசேனாவிலிருந்து சிவசேனா விட்டு விலகியவர்களுடைய ஆட்சியாக ஒரு ஆட்சி அமைய போது. அந்த சிண்டேயனுடைய ஆட்சி, அந்த சிண்டேயனுடைய ஆட்சி வந்து பாஜக ஆதரவு பெற்ற ஆட்சியாக இருக்குது. ஆனால் பாஜக அதில் பங்கேற்கவில்லை. இதுக்கு முன்பாக நடந்த, அதாவது வந்து கொரோனாவினுடைய விப்பு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அழைப்பை வந்து நிராகரிக்கிறாங்க. நிராகரித்து விட்டு விட்டு அந்த எம்எல்ஏக்கள் வந்து வர மறுக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் இரவோடு இரவாக விசாரிக்குது. இரவோடு இரவாக விசாரிக்கும் போது என்னதுன்னா, இந்த மாதிரி கொரோனா உத்தரவை மீறலாம் அப்படிங்கிறது வந்து கொரோனா உத்தரவு சபா துணை சபாதி உத்தரவு வந்து அதை வந்து கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இதே விஷயம் வந்து அதே பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் வந்துச்சு. பன்னீர்செல்வம் தரப்பு வந்து எம்எல்ஏக்கள் வந்து விலகி போனாங்க. அவர்களுக்கு மட்டும் வந்து அந்த விலக்கு வந்து வழங்கப்படவில்லை. ஆனால் சிறப்பாக வந்து ஒரே நீதிமன்றம் தான், ஒரே பிரச்சனை தான். ஆனால் அதே நீதிமன்றம் பன்னீர்செல்வத்துக்கு தரப்புக்கு ஒரு தீர்ப்பாகவும், இன்றைக்கி வந்து சிவராஜ் அந்த சிண்டேக்கு ஒரு தீர்ப்பாகவும், இருவேறு தீர்ப்பாகவும் கொடுத்துருக்குது. இப்படி நீதிமன்றம் வந்து இப்படியெல்லாம் தீர்ப்பு கொடுக்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் தான் கிடைக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய திரு அப்பாவு அவர்கள் கடந்த முறை 2016 நடைபெற்ற தேர்தலில் வந்து தொகுதியில் வந்து அவருடைய வேட்பாளர் இன்பதுரையோட போட்டி போடுறாரு. கடைசியில் வெற்றி பெற்றதாக அவர் அறிவிக்க வேணும். அவரை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டுட்டு இன்பதுரை வெற்றி பெற்றதாக அறிவித்தாங்க. வழக்கு போட்டார். 5 வருஷம் வழக்கு நடந்துச்சு. அதற்கு பிறகு ஆட்சி முடிஞ்சு போச்சு. 5வது வருஷம் வந்து தேர்தலில் வந்து மீண்டும் வந்து அப்பா நின்னார். அதே தேர்தலில் ஜெயிச்சிட்டாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் சபாநாயகராக பதவியேற்று இன்றைக்கி பொறுப்பில் இருக்கார். இன்னமும் அந்த தீர்ப்பு வரலை. எண்ணி முடிக்கப்பட்டு இன்னமும் காத்துட்ருக்கு. இன்னமும் அந்த தீர்ப்பு வரலை. இப்படி ஜனநாயகத்தை வந்து நம்ம வந்து ஓட்டு போட்ட மக்கள், அது ஒருத்தர் ஓட்டு போட்டிருந்தாலும் அந்த ஓட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது, நீதிமன்றங்களுக்கு இருக்குது. ஆனால் ஓட்டு போட்ட மக்களுக்கு எவங்க, அதாவது 5 வருஷம் காத்திருந்தார் அவர். 5 வருஷம் வந்து வெற்றி பெற்று அவர் வந்து ஒரு எம்எல்ஏவாக பணியாற்ற வேண்டிய அப்பாவு நீதிமன்றத்தினுடைய பணிகளில் நடந்து ஏறி வந்து உட்கார்ந்தும் வந்து காத்துக்கிட்டே இருந்தார் நீதிக்காக. கடைசி வரைக்கும் அவர் கிடைக்கல. ஆனால் இந்த சிவசேனாவுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக இரவோடு இரவாக உச்சநீதிமன்றம் கூடுது. இரவோடு இரவாக பல்வேறு விஷயங்கள் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு கொடுத்த தீர்ப்பை, தமிழ்நாட்டிலையும் அதே பிரச்சனை தான். தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக சைட்லேருந்து வெளியில் போகிறாங்க. அவர்களுக்கு எதிராக சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கிறாரு. அந்த நடவடிக்கைக்கு வந்து செல்லாது அப்படி செல்லும் சொல்லி அன்றைக்கி வந்து அறிவிக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தா அதே பிரச்சனை தான். சிவசேனாவிலேருந்து ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் வெளில போகிறாங்க. சபாநாயகர் நோட்டீஸ் கொடுத்து உடனே வர சொல்கிறாரு. அவர் சபாநாயகருடைய இது பொருந்தாதுன்னு சொல்லி இதே இங்கே சொன்ன தீர்ப்புக்கு எதிராக, தான் சொன்ன தீர்ப்புக்கு விரோதமாகவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. அப்போ கங்கையே சூதகமானால் மங்கை எங்கே போவாள், கங்கையில் முழுகுனா வந்து எல்லா சூதும் போயிடும் அப்படின்னு சொல்லி, அதாவது நான் பண்ண எல்லா பாவமும் போயிடும் சொல்லி தான் கங்கையில் போய் முங்குவாங்க. ஆனால் கங்கையே சூதகமானால்னு சொல்லி கண்ணதாசன் எழுதுவார். அது மாதிரி தான் இருக்குது. இப்போ நீதிமன்றங்களே இப்படி இருந்தால் அப்போ எங்கே தான் போய் கேட்பது, அப்போ ஜனநாயகங்கிற அமைப்பு முறை என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கடைக்கோடி தமிழ்நாட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் கூடிய மக்கள் வரைக்கும் எல்லோருக்கும் வந்துருச்சு. நீதிமன்றங்கள் இரவோடு இரவாக செயல்படுவது யாருக்காக செயல்படுது, யாருக்காக பேசுது, யாருக்காக தீர்ப்பு சொல்லுது, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தீர்ப்பு, ஒரே பிரச்சனைக்கு பல்வேறு தீர்ப்புகளை ஏன் கொடுக்குது, இப்படியான கேள்வி எளிய மனிதர்கள் மக்கள் மத்தியில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்படியான சந்தேகம் நீதித்துறையின் மீது வருவது என்பது நாட்டுக்கு நல்லது கிடையாது. சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய, அதாவது நல்ல பென்ஷன் வாங்கிட்டு அரசினுடைய எல்லா சுகங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் வந்து
ஏழை எளிய மக்கள் பற்றி, ஏழை எளிய மக்கள் பற்றி அக்கறை உள்ள அரசுகள் செய்யக்கூடிய நலத்திட்டங்களை பற்றி வந்து கருத்து சொல்லும்போது அதை வந்து நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, பார்ப்பவர்களுக்கு வந்து ஒரு காண்டு வரும். உண்மையாலுமே பல விஷயங்களில் வந்து அப்படி வரும். ஒரு கலைஞரை வந்து அரிசி 2 ரூபாய்க்கு கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த 2 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கங்கிற அவங்களோட மீது கொண்ட அன்பினால் அந்த 2 ரூபாய் கொண்டு வராங்க. அதற்கு பிறகு அது வந்து இலவச அரிசியாக மாறுது. அந்த இலவச அரிசியும் திமுக வந்து தொடருது. இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது அவர்கள் வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னா, மக்களுடைய வாழ்வு மேம்படும். இதுக்கு சாப்பாட்டுக்கு அவன் வந்து கஷ்டப்படுற நேரத்துக்கு வேறு வேலையை பார்த்தான்னா 10 ரூபா சேர்த்து சம்பாதிப்பான், குடும்பத்தை மேம்படுத்துவான், நல்ல வாழ்க்கை வாழ்வான், நல்ல துணிமணி போடுவான், அது மாதிரி வந்து நல்ல ஒரு பிள்ளைகளை வந்து நல்ல சரியான நேரத்துக்கு பள்ளிக்கு அனுப்புவான். இது போன்ற விஷயங்கள்லாம் அரசு யோசிக்குது. அதனால தான் திட்டங்கள் தீட்டுவது. பெண்களுக்கு பேருந்து கட்டணம் வந்து ரத்து பண்ணுவோம், நகர பேருந்துகள் வந்து பெண்களுக்கு வந்து இலவசமாக அனுப்புவோம். அப்போனா தான் வந்து அவர்களுக்கு பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்காங்கன்னு ஒரு கணக்கீடு வருது. 2000களுக்கு பிறகு வந்து நிறைய பெண்கள் படித்து வெளில வந்துட்டாங்க. வந்த பெண்கள் வந்து அதே மாதிரி வந்து இந்த நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ளே போகும்பொழுது ஆணும் பெண்ணும் இருவரும் சேர்ந்து வேலை செய்தால்தான் குடும்பத்தை ஓட்டி ஆகக்கூடிய ஒரு நல்ல நிலைமை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறனால நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. அப்படின்னா அரசு என்ன பண்ணணும், அவர்களுடைய அந்த பயணம் பண்ணக்கூடிய நேரத்தை குறைக்கிறதுக்கு நல்ல ரோடுகளை வழங்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும், பயணம் பண்ணக்கூடிய அந்த தொகையை வந்து தான் ஏற்றுக்கக்கூடிய சூழலில் வந்து அரசு மாறணும். ஒரு நல்ல அரசு அதை தான் செய்யும். அந்த வேலையை வந்து திமுக செய்தது, தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செய்தார். இது மாதிரிலாம் வந்து அது பேருந்தினுடைய பெயரே வந்து அவருடைய பெயரில் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனாலும் சௌகரியமாக சென்னை டெல்லியில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கான வீடுகளில் அமர்ந்து கொண்டு சமூக வலைத்தளங்கள் எப்படி எழுதுறாங்க பாருங்கள். ஒருத்தர் இருக்கார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் ஒரு முன்னாள் ஒரு ஒன்றிய அரசினுடைய அதிகாரி. அவர் எழுதுகிறாரு, அரசு தன் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு வசதியுள்ள பெண்கள் பயண சீட்டு வாங்கினால் அது அரசிற்கு பயன் தரும் என்று சொல்ல வேண்டும். அதாவது விருப்பப்பட்டால் பயண சீட்டு வாங்கலாம். இதையே தான் 4000 ரூபாய் விவகாரத்திலையும் செய்ய வேண்டும். வசதியுள்ள மக்கள் தாமாகவே முன்வந்து பணம் எங்களுக்கு வேண்டாம் என்று அறிவிக்க வேண்டும். இதில் திமுகவினர் முன்னுதாரணமாக திகழ வேண்டும். யார் சொல்கிறான்னா, இவர் ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி, ஆனந்த கிருஷ்ணன் பக்ஷிராஜன் ஒரு பேர். இவர் தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்கக்கூடிய நபர். இவர் எதில் இருக்கார், ஒரு ஓய்வு பெற்ற அரசு ஊழியருக்கான ஒரு வீட்டில் குடியிருக்காரு. அங்கே டெல்லியில் வந்து ஒரு நல்ல ஒரு ஏரியாவில் அந்த வீடு இருக்கும், கரண்ட்டு கட் ஆகாது, குடிக்க தண்ணி பிரச்சனை வராது, சுற்றி மரங்கள் இருக்கும், வசதியான வாய்ப்புகள் இருக்கும், ஆண்டுக்கு பாதி நாள் அமெரிக்காவில் வாழ்கிறான்னு சொல்கிறாங்க. இப்படியேப்பட்ட ஒரு என்ன சொல்கிறாருன்னா, விட்டு கொடுக்கணும், பெண்கள் வந்து எல்லா பேரும் வந்து இலவசமாக கொடுக்கக்கூடாது, நான் எல்லா பெண்களுக்கும் இலவசம்னு சொல்லி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். இவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையினுடைய பின்னாடி வந்து கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தோணும். எப்போ காசு இருக்கவன் எதுக்குப்பா ஓசியில் போகணும், கரெக்டாக தானேப்பா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா, மக்களுக்கு குறிப்பிட்ட சாராறு ஒரு அரசு கருத ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னொரு சாராரை வந்து வெறுக்க வைக்கும். இது வந்து எப்பயுமே வந்து பெரியார் சொன்னது தான். அதாவது அதனுடைய வழிவந்த திராவிட இயக்கத்தினுடைய அந்த கோட்பாட்டினை வழிவந்த திரு உதயநிதி அவர்கள் கூட 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார், நம்ம எதிர்த்து வந்து ஹிந்துவும் தினமலரும் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நேர் எதிரான பாதையில் போனோம்னா நம்ம சரியாக இருக்கோம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அதே மாதிரி தான் இவரை போன்ற நபர்கள், வலதுசாரிகள், பாஜகவினுடைய ஆதரவாளர்கள், ஆர்எஸ்எஸ் வழிபாட்டாளர்கள், இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு நேர் எதிராக இன்னும் கூடுதலாக மக்களுக்கு நன்மைகளை செய்வார்கள் திமுக அரசு அப்படிங்கிறதான் வந்து இவர்களுக்கு நம்மக்கூடிய நாம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கும். நேற்றைக்கெல்லாம் வந்து ட்விட்டரில் வந்து ஒரு வீடியோ பயங்கர வைரலாயிருச்சு. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி வந்து கேவலப்பட்ட வீடியோ. மோடி வந்து அவர் புதுசாகவா படுறாரு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஆனால் என்னென்னா, சர்வதேச நாடுகளில் வந்து முன்னேறிய நாடுகளுக்கான ஒரு குழு இருக்குது, அதில் வந்து இந்தியாவை வந்து சேர்க்கலாமல் அது உப்புக்கு சப்பானின்னு சொல்லுவாங்க இல்லை விளையாடும் போது. அதாவது என்ன, ரெண்டு பக்கமும் பேட்டிங் கொடுக்குற வரியாமாங்க, நீ ரெண்டு பக்கமும் ஃபீல்டிங் பண்ணலாம், ரெண்டு பக்கமும் பேட்டிங் பண்ணலாம், ரெண்டு பக்கமும் பவுலிங் பண்ணலாம் அப்படின்னு கடைசியில் பார்த்தா அவன் டம்மி பீஸாக இருப்பான். அது மாதிரியான ஒரு இதுக்கு வந்து ஐயாவை கூப்பிட்டுருக்காங்க. அவர் போகிறாரு, போய் நடுப்புற போய் நின்னாரா, தம்பி இங்கே வா, இங்கிட்டு வா, இங்கிட்டு வா, இங்கிட்டு வா, இங்கிட்டு வான்னு கூட்டிகிட்டு போய் கடைசியில் ஓரமாக நிப்பாட்டாங்க. அதாவது சூரிய வம்ச சரத்குமாரான பாவம் இந்தியாவுடைய மானம் போகுதுங்கிற மாதிரி ஆகி போச்சுன்னு வச்சுங்களேன். பரிதாபப்பட்டு போய் பைடன் பார்த்துட்டு, ஏ மோடி என்ன அங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி போய் கை கொடுத்தாரு வச்சுங்களேன். இந்த சம்பவத்தை வந்து நேரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வராமல் இருந்துச்சு. எவ்வளோ ஒரு வெள்ளக்காரன் பார்த்துட்டு இருடி மாப்பிளை பொழுதுபோக்கு வைக்கிறேன் பார் இந்தியாக்காரங்களை அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் போல், கிளீனாக வந்து நடுவில் வந்து நிற்கிறார் வழக்கம் போல். இதுவே இந்தியா இருந்தால் கேமராமேன் வந்து என்ன பாடுபடுத்திருப்பார், இடையில எவனும் ஐபிஎஸ் அதிகாரி வரக்கூடாது, ஐஏஎஸ் அதிகாரி நிற்கக்கூடாது, தான் முன்னாடி கோர்ட்டு போடக்கூடாது, கண்ணாடி போடக்கூடாது, இடையில கிராஸ் ஏறக்கூடாது. இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணக்கூடிய மோடி வந்து கும்பலில் ஏதோ பாயசத்துக்கு அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாரு. அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் வாங்க.
குழப்புது. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சில செய்தி எல்லாம் வரும்பொழுது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும், சில பேருக்கு எரிச்சலா இருக்கும். அப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, கீழடியை வந்து ஆய்வு பணிகள் மேற்கொள்ளும் போது நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பாஜகக்காரங்களாம் வந்து எதுக்கு தோண்டிக்கிட்டு இதில் என்ன இருக்க போகுது, தேவையில்லாமல் எதுக்கு வந்து மக்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு, தேவையில்லாத வந்து எதுக்கு கரைச்சல் கொடுக்குறீங்க, சும்மானே இருக்க மாட்டீங்களா சொல்லி அந்த அதிகாரிகளை போய் கடிந்து கொண்ட நிகழ்ச்சி, அதில் தமிழர்களுக்காக வேலை செய்த அந்த அதிகாரிகளை தூக்கி பந்தாடிய நிகழ்ச்சி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னத்தை சும்மா இதெல்லாம் தோண்டி என்ன வரப்போகுது, ஒரு பானை வரும், உள்ள நாலு எலும்பு கிடக்கும், இதில் என்ன வரப்போகுது, தேவையா, எலும்பு கூட்டலாம் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா தமிழர்கள் தோண்ட 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 தமிழர்களுடைய வரலாறு வருது. எங்கேயுமே வந்து ஆரிய வரலாறே கிடையாது, எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கல்வெட்டு கிடையாது, எல்லா கல்வெட்டும் தமிழ் எழுத்துக்கள் தான் இருக்குது. இது போன்ற விஷயங்கள் வரும்போதெல்லாம் எப்படியாவது நம்மளுடைய வேதகால நாகரீகம் எங்கேயாவது தெரியுதான் பார்ப்போம் அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க, ஒன்றும் காணாம். இன்றைக்கி என்னன்னா அவங்களுக்கு ஏற்கனவே எரியுதடி மாலா அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்காங்க. அதில் கொஞ்சம் அப்படியே எண்ணெயை ஊற்றுற மாதிரி இன்றைக்கி ஒரு சம்பவம் வந்திருக்கு. என்னென்னா ஒரு ஸ்டெட்டு கிடச்சிருக்குது, அதுவும் எப்படி, ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறை, தமிழ்நாட்டு அரசினுடைய தொல்லியல் துறை எடுத்தால் கூட பரவாயில்ல, அப்போ கூட சரி நீங்கள் தோண்டி தானே எடுப்பீங்கன்னு அவங்க தோண்டுறதுலேயே சிக்கிருச்சு ஒரு ஸ்டெட்டு. காதணி இன்றைக்கும் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய தங்கத்தாலான வளையம், இன்றைக்கி நம்ம பிள்ளைய போடுது இல்லையா, தங்கத்தாலான வளையம் போடுதா இல்லையா காதில், அன்றைக்கே போட்டிருக்கான் 3200 ஆண்டுகளுக்கு முன்பாகன்னு சொல்லி ஒன்றிய தொழில் துறை சொல்லுதுன்னா, இந்த கார்பன் டேட்டிங் பண்ணோம்னா கன்ஃபார்ம் அங்கிட்டு ஒரு 500-600 ஆண்டுகள் கூடுதலாக இருக்கும். 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்னைக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைய எப்படி ஒரு காதணி போடுகிறதோ அதே மாதிரியான வளைவான ஒரு வளையம், காதணி வளையம் அன்றைக்கும் போட்டிருக்கான். ஒரே ஸ்டைல மாற்றாமல் 4000 வருஷம் இருக்கான் பாரு. என்ன 4000 வருஷம், அதுதான் நாகரீகம் என்பது. ஒரு கலா, ஒரு குறிப்பிட்ட ஒரு இனம் குறிப்பிட்ட நிலப்பரப்பில் குறிப்பிட்ட பண்பாடு எச்சங்களோட வாழுது அப்படின்னா இதுதான் காரணம். சட்டை பொத்தான் கிடைக்குது, ஊசி கிடைக்குது, எல்லாம் கிடைக்குதுங்க போது காதணியும் கிடைக்குது. அந்த காதணியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் இன்றைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹரப்பாவில் கிடைச்ச மரப்பாச்சி பொம்மையும் தமிழர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு பெண் குழந்தைகள் விளையாடக்கூடிய மரப்பாச்சி பொம்மையும் ஒரே மாதிரி இதுதான் இருக்குதுன்னா இதுதான் 4000 வருஷம் நாகரீகத்துக்கு நாம் வந்து சொந்தக்காரர்கள். நாம் இதுவரைக்கும் ஏடிருந்த வரலாற்றின் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்கிறார் பார்த்தீங்களா, இரும்பின் காலம் உலகத்தில் உலகம் முழுக்க வந்து 3400 ஆண்டுகள், தமிழ்நாட்டில் மட்டும்தான் 4200 ஆண்டுகள் சொல்லியிருக்கு. இரும்பினுடைய காலம் இரும்பு காலம் சொல்றாங்க இல்லையா, கற்காலம் சொல்ற மாதிரி இரும்பு காலம் தாமிர காலம் இந்த மாதிரி சொல்லும் பொழுது இரும்பு காலம் வந்து தமிழ்நாட்டில் வந்து 4200 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து வரலாற்று ரீதியாக ஆய்வு அறிவியல் ரீதியாக வந்து மெய்ப்பித்தவர்கள் நம்ம தமிழ்நாடு அரசு செய்த சாதனை அது. இப்ப பாத்தீங்கன்னா ஒன்றிய தொல்லியல் துறை அரசு வந்து ஒரு ஸ்டெட் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆதிச்சநல்லூர்ல, அது பெண் குழந்தைகள் போடக்கூடிய அந்த ஸ்டெட் வந்து இன்னைக்கும் போற மாதிரி மாடல்ல இருக்குது. 4000 வருஷம் 3200 ஆண்டுகள்னு சொல்லி சொல்கிறாங்க. கார்பன் டேட்டிங் பண்ணால் கண்டிப்பாக 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்யப்பட்டதாக இருக்கும். தமிழர்கள் அது இரும்பு காலம்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா தங்கத்தாலான காதணிகளை வந்து தமிழர்கள் அணிந்திருக்கிறார்கள் போன்ற செய்திகள் வருது. இதெல்லாம் கண்டிப்பாக வந்து சங்கிகளை எரிய வைக்கும். ஏனென்றால் அவர்கள் வந்து வந்தேரிகள், நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள். மீண்டும் நாளை 9:00 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.